மனுஷருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுறது ஒரு பெரிதான ஒரு பங்காக இருக்குது. ஒலிம்பிக்கில் ஒலிம்பிக் விளையாட்டுக்கு போகிற நேரம், ஒலிம்பிக்கில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒலிம்பிக் போட்டிக்கு யாராவது வீரர்கள் வீராங்கனைகள் போவார்களாக இருந்தால் அந்த முழு இலங்கையுமே நம்முடைய நாடு வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஏக்கத்தோடு இருக்கிறது. முழு நாடும் வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிதான எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க நாடு. ஸ்கூலில் ஒரு விளையாட்டு போட்டின்னு சொன்னால் அந்த இல்லம் அந்த ஸ்கவுட் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவங்களோட இல்லம்தான் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட டீமான் வேலை செய்வாங்க. அவங்களோட இல்லம் வர வேணும் விளையாட்டுக்களை வெற்றி பெற வேணும். நான் இருந்த இல்லம் அந்த நாளையில் விவேகானந்தா இல்லம் என்று சொல்லி, விவேகானந்தா ராமகிருஷ்ணா பிபுலானந்தான்னு மூன்று ஸ்கவுட் இருக்கும். அதில் எங்கட இல்லம்தான் ஒரே வெற்றி பெறுறது சுவாந்தாவில் நான் படிக்கிற நாட்களில். அதில் ஓடுற வீரன் தான் முன்னுக்கு வர வேணும், தான் வெற்றி பெற வேணும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான், ஒரு ஆவேசம் ஒரு வரி வெறித்தனத்தோடு தான் அந்த போட்டியில் இறங்குவாங்க. இப்படி எல்லாருக்கும் வெற்றி பெற்று ஒரு முன்னாக வர வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு பகுதி விருப்பம் எல்லாருடைய இதயத்திலும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கிறது. ஒரு வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா எல்லாரும் வியாபாரத்தை ஸ்தாபிக்கிறது. பாடசாலை மட்டத்தை பார்ப்போண்டா பாடசாலைகளுக்குள்ளேயே போட்டி. கொலசிப்பில் எங்கட ஸ்கூலில் தான் நிறைய பிள்ளைகள் வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு வெற்றியான ஒரு ஒரு பகுதியை சுதந்திரிக்க வேணும் என்ற ஒரு பெரிதான ஒரு பகுதி எல்லாருக்குள்ளேயும் தாகமாக வெறியாக இருக்கிறது. இங்கே இந்த ஆன்சியன்ட் டைம், அதாவது முற்காலம், இந்த பழைய காலம், இந்த பழைய காலத்தில் முற்காலத்தில் ஒரு மனுஷன் எல்லா காரியங்களிலும் அவன் வெற்றி பெறுவானாக இருந்தால் அவனை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் எம்பவர் என்று சொன்னால் வல்லமையும் அதிகாரமுடைய ஒரு மனுஷன் என்று கண்டு அவனை கண்ட உடனே ஷவுட் பண்ணுவாங்களாம், சத்தம் போட்டு இவன் வல்லமையும் அதிகாரமுடைய ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனை கனம் பண்ணி அவனை வணங்குறதுக்கும் ஆயத்தமாக இருப்பாங்களாம். இப்படியாகத்தான் இந்த எகிப்திய மியூசியம், எகிப்து தேசத்தில் இருக்கிறதான ஒரு மியூசியத்தில் ஒரு மனுஷன் பேர் அங்கு பதிவாகி இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அவர்தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு ஒரு எம்பவர்மெண்ட், வல்லமையும் அதிகாரமுடைய ஒரு மனுஷன் என்று சொல்லி எகிப்து நாட்டில் கல்லில் எழுதி அந்த பண்டைய காலத்து அந்த எழுத்தில் இன்றைக்கு வரைக்கும் எகிப்து தேசத்தின் அந்த மியூசியத்தில் வல்லமையும் அதிகாரமுடைய ஒரு மனுஷன் எங்களோட நாட்டு எங்களோட தேசத்தை பாதுகாத்தான் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பேர் அங்கே பதிவாயிருக்கு. இந்த ஆதியாகம புஸ்தகத்தை தியானிக்கிற நேரம், இந்த ஆதியாகம புஸ்தகம் எப்படி, இந்த ஆதியாகமத்தை எழுதினது யார், இது யாரால் எழுதப்பட்டது, இது எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியும், ஆதியில் வானம் பூமி உண்டாகினதெல்லாம் எப்படி யாருக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி நான் சில நேரம் யோசிக்கிறது.
எகிப்து தேசத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆகி வார நேரம் இந்த மோசே 40 நாள் தேவ பர்வதத்தில் இருந்தார் என்று தான் சொல்வாங்க அந்த 40 நாளும் யோசுவா மோசே மலைக்கு அங்க மலை உச்சிக்கு தேவனை சந்திக்கிறதுக்கு போற நேரம் இந்த யோசுவா மலை அடிவாரத்தில் ஒரு பகுதியில் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பார் மோசே 40 நாளாக 4 தடவைகள் இரவும் பகலும் புசியாம தண்ணி குடிக்காம தேவ பர்வதத்தில் இருந்திருக்கிறார் அந்த 40 நாள் இந்த மோசையும் அங்கே இருந்திருக்கார் அந்த யோசுவாவும் வேதத்தை கவனமாக ஆழ்ந்து அதை தியானிக்கு பார்க்குற நேரம் யோசுவா அங்கே இருக்கிறார் ஆனால் யோசுவாவை யாருக்கும் தெரியாது யோசுவாவை யாரும் கணக்கெடுக்கிறது இல்லை இவரே 40 நாள் இருந்தார்னு சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை வேத சத்தியங்களை வாசிக்கிற நேரம் யோசுவா அங்கே மலை அடிவாரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருந்தார் அகையினால தான் இந்த எம்பவர்மெண்ட் வல்லமையும் அதிகாரமும் எப்படி வருதுன்னு சொன்னால் கத்தர்கிட்ட இருந்தான் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது அகையினால தான் அந்த மோசே மறிக்க போகிற நேரம் ஆண்டவர் சொல்கிறார் மோசேட்ட யோசுவாக இந்த ஸ்தானத்தில் பிளஸ் பண்ணிடு அபிஷேகம் பண்ணிடு அப்படி என்று சொல்கிறார் அப்போ இந்த யோசுவாவை அங்கே அந்த 600,000 புருஷர்களையும் அந்த எண்ணுக்கடங்காத மக்களையும் அங்கே நடத்துவதற்கு வழி நடத்துவதற்கு இந்த யோசுவா ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் ஆமீன் அதனால தான் அந்த பெரிதான ஒரு பொறுப்பு யோசுவாவுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டு யோசுவா கரங்களை வைக்கிற நேரம் வல்லமையும் அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது ஆமீன் லீடர்ஸ் எவ்வளவு முக்கியம் லீடர்ஷிப் அவ்வளோ முக்கியம் அப்போ பாருங்க எத்தனையோ புருஷர்கள் இருந்தாங்க ஆனால் யோசுவாவுக்கு தான் அதை நடத்தி செல்கிற ஒரு பெரிதான ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருந்தார் அப்போ இந்த எங்கட வாழ்க்கையில் நாங்கள் வல்லமையும் அதிகாரமும் உடையவர்களாக எப்படி இருக்கலாம் எங்கட வாழ்க்கையில் வல்லமையும் அதிகாரமும் எப்படி நமக்கு வரும் என்று பாப்பமாக இருந்தால் இந்த யோசேப்பை நாங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிறார் இதெல்லாம் தேவன் மோசைக்கு அந்த 40 நாள் நன்னாங்கு 160 நாள் உபவாசம் இருந்திருக்கிறார் ஒரே நாள் இல்லை வித்தியாசமான சூழ்நிலையில் இருந்தார் அந்த நேரம் தான் தேவன் இந்த ஆதியாகம புஸ்தகத்தை என்ன நடந்தது இப்போ அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி போகிறார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது இவங்க எப்படி வந்தாங்க இவருடைய வம்சாவளி என்ன எப்படி இருந்தது எப்படி மனுஷன் உருவாகினான் மனுஷனை தான் எப்படி படைச்சார் அப்படின்னு சொல்லி மோசைக்கு அந்த மலையிலிருந்து தான் இந்த செய்தியெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் அந்த கண்ணோட்டத்தில் தான் நான் வாசித்தேன் வாசிக்கிற நேரம் நிறைய வெளிப்பாடுகள் அதில் நிறைய இருக்குது அந்த 39 அதிகாரத்தை வாசிக்கிற நேரம் அதிலேருந்து வெளியில் வரையலாத விதத்தில் தேவன் நிறைய தேவ ரகசியங்களை தேவ திட்டங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துகிறார் 39 முதலாவது வசனம் சொல்லுது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாதிகாரிக்கு அதிபதியுமாகிய போட்டிப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான் அப்போ பாருங்க இஸ்ரவேல் அடிமைகளாக இருந்து வந்த ஜனத்தில் இது எந்த எப்படி வந்தது இந்த ஒரு வெற்றியான ஒரு பரம்பரை ஒரு வெற்றியான ஒரு சந்ததி ஏன் அடிமைத்தனத்துக்குள்ளே போனாங்க அவங்களை எப்படி அவருடைய ஓங்கிய பேத்தால் வல்லமையால் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் அங்கு பேசுகிறார்
சகோதரங்களே தண்டை சவரத்தை பிடிச்சி விற்கிற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு பான்களத்தில் போடுற அளவுக்கு துணிச்சிட்டாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 13 ஒரு பொம்பிள்ளையும். அப்போ இந்த யோசேப்பு அந்த கடைசியாக பிறந்தபடினால இந்த இஸ்ரவேல் அந்த யாக்கோபு என்ன செய்தார்னா அந்த மகனை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். அதிகமாக நேசித்து அவனுக்கு வர்ணம் வர்ணமான ஆடைகளை செய்து அவனுக்கு கொடுத்தாராம். இப்போ இந்த நாட்களில் சத்தாருக்கு போனால் அல்லது வர வர எம்போரியம்ஸ் கடைகளுக்கு போனால் வேண்டிய உடுப்பு உடனே வாங்கி உடனே உடுத்தலாம். இப்போ நானெல்லாம் அப்படி தான், இந்த ரவுசர் சேர்த்துலாம் உடனே வாங்கி உடனே உடுத்துறது. அந்த நாளையில் அப்படி இல்லை. ஒரு ஆடையை அவர்கள் தங்களுடைய கையாலேயே பின்னவனும், அதை நோட்டு அதை நூலை எடுத்து அதை பஞ்சை எடுத்து அல்ல ஆட்டு மயிறை எடுத்து அந்த நூலினால அந்த ஆடையை தயாரிப்பாங்க. அப்படி ஒரு ஆடையை தயாரித்து எடுக்கிறதுக்கே அவ்வளவு காலம் எடுக்கும், ஒரு அங்கியை உண்டாக்குறது. அதனால் அந்த தகப்பன் மிகவும் நேரமெடுத்து சிரமப்பட்டு அவனுக்கு விதம்விதமான அங்கிகளை அவனுக்கு செய்து கொடுக்கிறார். அழகான ஆடைகள். அதனால் இந்த மற்ற சகோதரங்களுக்கெல்லாம் பொறாம என்ன, ஏன் யோசேப்பு இவ்வளோ நல்லா இருக்கான், அவனுக்கு வர்ணம் வர்ணமான ஆடைகளை உடுத்தி வச்சு என்ன தகப்பனார் இப்படி பார்க்குறார் என்று சொல்லி அவன் மேலே பொறாம கொண்டாங்களாம். அதான் வேதம் சொல்கிறது, உன் சத்துருக்களே உன் வீட்டாரே உன் சத்துரு என்று சொல்லி. கடைசி நாட்களில் இப்படி தான் நடக்கப் போகுது. எப்படி ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்களாம். அது நண்டி கிரைஸ்தர காலம் வார நேரத்தில் இப்படி எல்லாம் நடக்க போகுது. இங்கே அந்த யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், தகப்பன் சொல்கிறான், நான் சகோதரங்கள்லாம் ஆடு மேய்க்க போயிட்டாங்க, அவங்களுக்கு போய் இந்த பயறு திராட்சைப்பழம் இந்த சாப்பாடு இந்த ஸ்வீட் சோட்டிட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு அவங்கள பார்த்துட்டு சுகமாக இருக்கிறாங்களான்னு சொல்லி அரைஞ்சி அடையாளம் ஒன்றை வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். ஏன்னா அங்கே தேடி போகிற நேரம் அவங்க இருந்த இடத்துலேருந்து அவங்களோட மந்தை தொழுவத்தினுடைய கேம்பை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ அவன் தேடி போகிறான், போய் கண்டுபிடிக்கிறான் சோதரங்களை. கண்டுபிடிக்கிற நேரம் அந்த சகோதரங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கடா சொல்கிறாங்க, அடே சொப்பனக்காரன் வரான், கனவு காண்றவன் வரான், தரிசனக்காரன் வரான், அவனை இன்றைக்கு நாங்கள் இதான் நல்ல சந்தப்போ அவனை பிடிச்சி அங்கே இருக்கிற பால்கணத்தில் போட்டுருவோம், அவனுடைய தரிசனம் எப்படி ஆகும், அவனுடைய தரிசனம் எப்படி நிறைவேறப்போகிறான்னு பார்த்து அவனை கொன்றுவோம் என்று சொல்லி என்ன செய்யாங்கடா, அவனை பிடிச்ச உடனே வந்து அவன் கொண்டு வந்த சாப்பாடு ஸ்வீட்டுகள் கேக்குகள் வாழைப்பழங்கள் வறுத்த பயறு அங்கே திராட்சைப்பழ வத்தல்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், வெண்ணெய் பால் கட்டி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். எல்லாத்தையும் வாங்கிட்டு இவனை பிடிச்சி உறிஞ்சி உறிஞ்சு சொன்னால் அவனுடைய உடுத்திருந்த ஆடையை கலட்டி போட்டு எடுத்துட்டு இவனை பிடிச்சி அங்கே இருந்த கிணத்தில் தூக்கி போடான். பால் கிணறு தண்ணி இல்லாத ஒரு குழி. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் யோசேப்பு தண்ட சகோதரன் பிடிச்சி போட்ட கிணறுன்னு சொல்லி அந்த கிணறையும் போய் பார்த்துட்டு வராங்க. வேதாகமத்தில் எல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவன் அந்த கிணத்தில் விழுந்து எவ்வளோ அடிபட்டிருக்கேன் எவ்வளோ நோப்பட்டிருக்கும் அண்ணன் பார்த்து அல்றான், அண்ணே யூதா பெஞ்சமின் சிமியோன் ரூபன் என்று சொல்லி ஒவ்வொருவனாக கூப்பிடுறான். இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு நீ கேட்ட கிட உன் தரிசனம் எப்படி ஆகுது என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்ய பால்கணத்தில் போட்டுட்டான். ஏன் பால்கணத்தில் போட்டான்? தரிசனம் தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கிற திட்டம், அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற உயர்வு, அவனுக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் இவனுடைய வாழ்க்கையில் அளிக்கப்பட வேணும் என்று சொல்லி அவங்க திட்டமிட்டாங்க. பாருங்க, அவன் மிக வேதனைப்படுறான். என்ன அவன் கண்ட கனவு? 12 அரிக்கட்டுகள் வயலில்
இப்ப இந்த அறுவடை நாள் கவனிங்க அறுவடை நாள்ல இந்த வயல்ல அரிக்கட்டுகளை வெட்டி உப்பட்டிகளை உப்பட்டிக்கட்டுகளை வெட்டுவாங்க வெட்டி அதை உப்பட்டியா கட்டுவாங்க அப்ப 12 சகோதரிகளை கட்டும் அப்படியே ரவுண்டா இருக்கு யோசேப்புட கட்டு மட்டும் நடுவுல இருக்கு அப்ப இந்த யோசேப்புட கட்டுக்கு முன்பதாக இந்த 12 அரிக்கட்டுகளும் விழுந்து தன்னை வணங்குற மாதிரி கண்டே இன்னொரு கனவுன்னு சொல்லி அப்பா தம்பிமார் அண்ணன் மாட்டே எல்லாம் சொல்றான் சொன்னே அவங்க அவனை திட்டுறாங்க என்ன நாங்க எல்லாரும் வந்து உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பிறகு சொல்றார் 11-12 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் என்ன வணங்கினதாக ஒரு கனவு கண்டு அடுத்து நான் சொல்றான் உன் அப்பா சொல்றார் நானும் அம்மாவும் உன்னை வந்து காலில் விழுந்து வணங்க போறோமா சொல்லி அவனை கடிஞ்சு கொண்டாரா வந்து வேதத்தில் இருக்கு ஆனாலும் அவருடைய மனதில் வச்சுட்டே இருந்தாராம் இந்த ரெண்டு சொப்பனம் இந்த ரெண்டு தரிசனமும் தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை கொண்டு வந்த இது தரிசனம் கொடுத்தது யாரும் அல்ல தேவன் நீ ஒரு எம்பவர்மேன வர போற நீ ஒரு வல்லமையும் அதிகாரமுடைய மனுஷனை நான் உன்னை மாற்ற போறேன் உனக்காக நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக்க போறேன் உன்னை எல்லாரும் வந்து வணங்க போறாங்க நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க போறான்னு சொல்லி தேவன் ஒரு திட்டத்தை யோசேப்புக்கு வச்சிருந்தார் ஆனந்த யோசேப்பை என்ன செய்யறாங்கடா எகிப்து தேசத்தில் இருக்கிற போத்திபார் என்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் தலை அதிகாரி அவனுக்கு இந்த இஸ்மவேலர் இடத்துல வித்துட்டாங்க இஸ்மவேலர் அந்த வழியில போன இஸ்மவேலர் ஆகார் வழியில வந்த அடிமைத்தனத்தின் வழியில வந்த அந்த மனுஷனிடத்துல இந்த யோசேப்பை 20 வெள்ளிக்காசு வித்துட்டான் பாருங்க யார்கிட்ட விற்கிறான் ஒரு சுயாதீனமான தேவ ஜனம் தேவனுடைய ஜாயன் சீனாய் மலையில் அந்த வாக்குத்தத்தின் மலை சாராளுடைய சந்ததி ஆகாரத்தில் இருந்து வந்த அடிமை மகன்கிட்ட இந்த சுயாதீனம் உள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனை வித்துறானுங்க யாரு கூட பிறந்த உடம்பிறந்த சகோதரம் எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க எவ்வளவு நொந்திருப்பான் அந்த கிணத்திலிருந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் எந்த அண்ணன் எந்த மூத்த அண்ணன் எந்த இளைய அண்ணன் எந்த நடுமூத்த அண்ணன் எந்த கடைசி அண்ணன் அஞ்சாங்கால் ஆறாங்கால் ஏழாங்கால் எட்டாங்கால் ஒன்பதாங்கால் பத்தாங்கால் என்ன இப்படி பண்ணிட்டான் என்று சொல்லி எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பான் பாருங்க அவனோட மனது எவ்வளவு துக்கப்பட்டிருக்கு அவனுடைய இருதயம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும் வித்துதான் வித்து யார்கிட்ட விட்டான் ஒரு அடிமைத்தனத்து ஆகாருடைய பிள்ளைகள்கிட்ட விற்கிறானுங்க கவனிங்க வித்த உடனே இந்த போர்த்திபா எகிப்து எகிப்தன்னு சொன்னா உலகம் எகிப்தன்னு சொன்னா உலகம் உலகத்தின் சிற்றிமங்கள்ல இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட இந்த அடிமைத்தனத்தின் மகன் கொண்டு போய் அவனை விற்கிறான் திரும்ப ஒரு அடிமைக்கு கழுத்தில் ஒரு பெரிய ஒரு இரும்பு பட்டம் போட்டு போட்டுவாங்க அதை பார்த்த உடனே தெரியும் இன்னொரு அடிமை அப்போ இந்த அடிமை இன்றைக்கு நாம் ஆடு வாங்குகிறோம் கோழி வாங்குகிறோம் மாடு வாங்குகிறோம் மீன் வாங்குகிறோம் இப்படி சந்தையெல்லாம் வாங்கலாம் இப்போ ப்ரோய்லர் கோழி ஒவ்வொரு கடை கடையாக இருக்குது அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போனால் இந்த அடிமை விற்கிற ஒரு இடம் இருக்கிறது அடிமை அப்போ அந்த அடிமை என்ன செய்வாங்கண்டா போயிட்டு காசு கொடுத்து விலை பேசி 20 போனவர் 100 வள்ளிக்கு வித்திருப்பான் ஆனால் வித்த உடனே அவன் அந்த போத்திப்பாடை வீட்டுக்கு அவனை கொண்டு போகிறாங்க அங்கே போன உடனே 2 வசனம் கவனாம பாருங்க இது மிக முக்கியமான வசனம் உங்களோட வாழ்க்கைக்கு இது ஒரு கதையை சொல்ல வரல கதையை ஆண்டவர் இங்கே எழுதி வைக்கவும் வரல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்னுடைய மக்கள் என்னுடைய ஜாதி என்னுடைய இனம் என்னுடைய சந்ததி என்னால் மீட்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து எழுதி வச்சிருக்கிறார் என்ன எழுதி வச்சிருக்கா கர்த்தர் யோசேப்போட இருந்தார் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அதை நீங்கள் உறுதி பண்ணணும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அதான் அந்த வசனம் சொல்லுது ஒரே வார்த்தை அவன் காரிய சித்தி உள்ளவனானான் காரிய சித்தி என்றால் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலையும் வெற்றி தோல்வி அவனோட வாழ்க்கையில் இல்லவே இல்லை
அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அப்ப என்ன செய்றான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் யோசேப்போட கர்த்தர் இருந்தார் இந்த போட்டிப்பாட வீட்டில அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டில யோசேப் இருக்கிறான் அமேன் கர்த்தர் எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு பாருங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு கொண்டு போறார் அப்ப கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று மூன்றாவது வசனம் பாருங்க கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறான் அவன் எஜமான் கண்டு யாரு பார்க்கிறான் அதியாமம் 39 அதிகாரம் யாரு பார்க்கிறான் போத்திபா பார்க்கிறான் போத்திபா உடைய நோட்டிபிகேஷன் அவன் அவதானிக்கிறான் இவனுடைய வாழ்க்கை எப்படி இவன் என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய வீட்டில் என்ன மாற்றம் நடந்திருக்கு ஏன் எனக்கு இவ்வளவு நன்மை வருகுது என்றெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறான் அவங்களும் சும்மாக்கள் இல்லை அவங்க பெரிய படித்தவங்க படித்த அறிவாளிகள் அவன் என்ன ஊகிக்கிறான்டா கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவள் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறான் என்றும் அவன் நிஜமான் காண்கிறான் அதாவது போட்டி பாட அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இருக்கிற நேரம் என்ன சொல்ல ப்ரொஸ்பர் இன் ஹிஸ் ஹேண்ட் அவன்ட கரத்தில் நன்மை இருக்கு வெற்றி இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு சிறப்பு இருக்கு ஜெயம் இருக்கு என்று சொல்லி அவன் காண்றான் ஹிஸ் ஹேண்ட் அவன்கிட்ட ஒரு வெற்றி இருக்கு அவனுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கு அவனுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு என்று சொல்லி அவன் காண்றான் பாருங்க பார்த்து என்ன செய்கிறான் யோசேப்பிடத்தில் தயவு வைத்து இப்போ பாருங்க ஒரு ஸ்பெஷல் ஆள் என்ற அவங்க அந்த பண்டைய காலத்தில் இந்த எம்பவர் மனுஷன் ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒன் அமேன் எப்படி ஒரு எம்பவராக வருவான் அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றியும் வெற்றி வாழ்வும் சுக வாழ்வும் நாங்கள் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் நாங்கள் ஒரு ஒரு போராளி மாதிரி நாங்கள் போராளி என்றா என்ன போராளி என்னொன்னே இப்போ நான் எங்கேயோ நினைச்சிட்டோம் எல்லாம் மாண்டிட்டாங்க போராளி என்றா வாழ்கிறவன் போராளி என்றா ஜெயம் பண்ணுகிறவன் போராளி என்றா சிறக்கிறவன் செழிப்படைகிறவன் விருத்தி அடைகிறவன் நல்லா இருக்கிறவன் அவன் தான் போராளி அமேன் எப்படி போராளி உலகத்தின் இருளில் உலகத்தின் ராஜ்யத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு பெரிய யுத்தம் உண்டு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு என்ன யுத்தம் இருளுக்கும் ஒளிக்கும் சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சுகத்துக்கும் வறுமைக்கும் நோய்க்கும் இப்படி பெரிய யுத்தம் ஒரு இருளின் அதிகாரத்துக்கும் தாவனுடைய அதிகாரத்துக்கும் இடையில் ஒரு மகா பெரிய ஒரு போர் ஒரு பேட்டில்டு ஒரு ரெண்டு வல்லமைகள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது ஆகையினால் அந்த வல்லமை இருளின் அதிகாரம் ஒரு நாளும் வெளிச்சத்தை மேற்கொள்ள முடியாது அல்லேலூயா சாபம் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை மேற்கொள்ள முடியாது சுகம் ஒரு நாளும் நோய் ஒரு நாளும் சுகத்தை மேற்கொள்ள முடியாது தோல்வி ஒரு நாளும் வெற்றியை மேற்கொள்ள முடியாது அது தோல்வி தோல்வி தான் அது சாபம் சாபம் தான் ஆனா நாங்க வெற்றி பெற பிறந்தவங்க அல்லேலூயா சூழ்நிலை இப்படியும் இருக்கலாம் யோசேப்புக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தது யோசேப்பு கிடைய சூழ்நிலை சரியான மோசமா போயிடுச்சு ஒரு நொடி பொழுதுல சாப்பாடை கொண்டு போய் சகோதரனை சந்திக்க போகல கூட சந்தோஷம் போய் அண்ணனை காண்றேன் குடம்புறந்த சகோதரங்கள் அல்லவா அவங்களோட இருந்து சாப்பிடலாம் எனக்கு விருப்பம் அப்படி நானும் சொல்லியிருக்கேன் ஒரு வாடிக்கை ஒருக்கா போகணுமென்னு சொல்லி வயலில் வெள்ளா ஓட்டுறதுக்கு முதல் போயிட்டு அங்கே போய் இருந்து அங்கே சமைச்சு சாப்பிட்டு காலையிலேருந்து பின்னேற வரைக்கும் அந்த புறையில் இருந்து படுத்து உருண்டு அங்கே சந்தோஷமாக வரணும் ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு அது எல்லோரும் கிடைக்காது சர்டன் டைமுக்கு தான் கிடைக்கும் குறிப்பிட்ட காலத்துக்கு இப்படி தான் யோசேப்பு அண்ணன்கிட்ட போகிறேன் இன்றைக்கு ஆட்டை
ரோஸ்ட் பண்ணுவாங்க, நெருப்பில் போடுவாங்க, ஒரு பாவைக்குவோ போடுவாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டு வரலாம்னு நினச்சி போயிருப்பான். போனதான் போன என்ன செய்கிறான், பிடிச்சி குழியில் போட்டுட்டான். பாருங்க எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. தரிசனம், தரிசனம் முறனாலும் அழியாது, வாழும். தரிசனம் முறனாலும் தோல்வி அடையாது, அது சிறக்கும். யோசேப்பு எந்த சூழ்நிலை, கிணத்திலிருந்து யோசிக்கிறான். 12 அரிக்கட்டுகளை என்ன வணங்கினது, சந்திரனும் சூரியனும் 12 நட்சத்திரங்களை என்ன வணங்கியிருக்கு. ஆகையினால நான் எந்த சூழ்நிலையிலும் நான் விழுந்து போறல, நான் ஒரு எம்பவர்மேன். வல்லமை அதிகாரம் என ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். பாருங்க, ஒரு அடிமையை இப்ப ஒரு பர்சனல் செக்ரட்டரி, பிஏ, ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக என்ன செய்கிறான்டா, இந்த யோசப் அடிமையை தனக்கு ஒரு செக்ரட்டரியா வைக்கிறான். வச்சுட்டு என்ன செய்கிறான், அவன் முழு நிர்வாகத்தையும் அப்படியே கொடுக்கிறான். இந்த மினிஸ்டருக்கு போய் பார்த்தா தெரியும், மினிஸ்டர் சந்திக்க நான் ஒரு சமயம் போயிருக்கிறேன். ஒரு மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கு அவருடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கேன், ஒரு மினிஸ்டரை பார்க்கறதுக்கு. நம்ம நினைச்சு போகிறோம் ஒரு மினிஸ்டர் ஒரு ஆஃபீஸில் ஒரு ரூமில் இருப்பாரண்டு, அங்கே போனால் தான் தெரியும். ஒரு மினிஸ்ட்ரி வந்து எத்தனை செவன் எத்தனை ரூமுகள், எத்தனை ரூமில் காரியாலயங்கள் அங்கே இருந்து அந்த வேலை, அந்த பணி, அந்த மினிஸ்ட்ரிய வேலையை நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருந்து வேலை செய்கிறாங்க. இங்கே இவனுக்கு இந்த போத்தி பாப்படியான ஒரு ஆள் தான், அவ்வளவு பொறுப்பையும் யோசேப்பிட கையில் ஒப்பு கொடுக்குறான். தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்கா, இந்த என்ன அந்த வீடு வீடுன்னு எல்லாரும் நினைக்கிறது, இந்த வீட்டு வேலைக்கு போகிறேன் அப்படி அண்டு, அப்படி இல்லை. இவன் வீட்டில் போல ஒரு பலசுக்கு போகிறான், ஒரு அரமனை, அரமனைகள்லாம் வேலை செய்கிறான். ஒரு பலஸ், ஒரு மினிஸ்டர் ஒரு பேலஸில் அங்கே நிற்கிறான். அங்கே என்ன செய்கிறான், அவனை விசாரணைக்கான ஆக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவிக்கிறான். பாருங்க, அந்த மினிஸ்ட்ரியை கேண்ட் ஓவர் பண்ணுறான். அவனோட வாழ்க்கையை யோசேப்பு, யார் யோசேப்பு, அடிமையாக விற்கப்பட்ட அவன், ஆனால் அடிமை இல்லை, அவன் சிலைவாக இருந்தான், ஒரு விற்கப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள தரிசனம் இருந்தது, அவனுக்குள்ள பொக்கிஷம் இருந்தது, அவனுக்குள்ள ஆற்றல் இருந்தது, அவனுக்குள்ள வல்லம் இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். என்ன, ஒருத்தர் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, ஒரு பெரிய ஃபார்ம், ஒரு இதில் நீங்க ஒருக்கா வந்து எங்களோட இந்த ஸ்தாபனத்தோருக்கா பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணணும், உங்களுக்கு பிக்கப் அனுப்ப என்ன வாகனம் அனுப்ப அப்படின்னு கேட்டாங்க. பிறகு கேட்டாங்க, அதுக்கு எவ்வளவு காசு வேணும். அங்கதான் கவனமா இருக்கணும். நான் சரி, வெரி சாரி, நீங்க வேற யாரையும் பார்த்துக்கொள்ளுங்க, நாங்க காசிக்கு ஜெபம் பண்றோம். தாவனுடைய உதவி, சைட் ஆஃப் ஃபாதர்ஸ், எங்களுக்கு வர வேண்டிய உதவிகளை இப்படி தான் நாக்களை வச்சிருப்பார் ஆண்டவர். ஆமென். எங்களுக்கு வர வேண்டிய உதவிகளை, ஒத்தாசைகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய மக்களை எழுப்பி வச்சிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. உதவிகள், நமக்கு ஒத்தாசைகள் வருவதற்குரிய ஜனங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வாழாக்காமல் தலையாக்குற இடத்துல கொண்டு போய் இருத்தட்டுறதுக்கு ஆண்டவர் அப்படியான மக்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார். ஆமென். அப்படியாக இருந்தால் நாங்கள் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம் நமக்காக தேவன். எதுக்கு, அதெல்லாம் பாசிபிளாக மாறுறதுக்கு, அதெல்லாம் முடியக்கூடியதாக மாறுறதுக்கு, எல்லாம் வெற்றியாக மாறுறதுக்கு அந்த ஒரு பல வழிகளை கட்ட நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். இதெல்லாம் தேவன் நமக்காக செய்கிற பெரிதான ஒரு பணி. தரிசனம்
मनुष्य आंदवर वलियल तरंद वच्चिरुक्कार हालेलुया अब फेथ फेथ ना विश्वास रिमाइंड फेथफुल टू गॉड एंगड़ विश्वास தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தணும் எங்கட விசுவாசத்தை தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்றதுக்காக நாங்க பயன்படுத்தவணும் தேவனுக்கு உண்மையா இருந்து பாருங்க நீங்க தான் ஒரு எம்பவர் நீங்க தான் ஒரு வல்லமை அதிகாரமுடைய மக்களா மாறுவீங்க ஆமென் அப்ப பாருங்க அவன் உண்டான எல்லாவற்றையும் ஒப்புரவாங்க அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காகனாய்க்கிறது முதக்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த ஹிப்பியம் வீட்டையும் ஆசீர்வதித்தார் வீட்டிலும் வழியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் இருந்தது என்னவாம் வீட்டில வழியில அதாவது அரமனையிலேயும் அரமனைக்கு வழியிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தானாகிய மனுஷனுக்கு உண்டாயிட்டான் अमेन यार निमित्त उन्दानदे जोसेप निमित्तम अदावदे निंगे और ब्लेसेड आल निंगे एल्लारुम और एम्पावर और वल्लमै अधिकार आंडवर नमक्कुल्ल वच्चिरुक्कारे निंगे पोर स्थान निंगे ऑफिसा इरुक्कलाम निंगे वेले स्थलमा इरुक्कलाम अदु एंद इडमाग इरुंदालुम अंगे अंद वल्लमैयुम अधिकारमुम वेले सेय्युम निंगे आशीर्वदिक्कप्पट्टवर्गल अमेन अलूिया और सलीटूम प्रच्ल निमित्त कतर अम अडम सोसाइटी अल अथापनम अफीसूम उ निमित्त अडम आशीर्वद अधिकारमले विधम आमेन अब पारें वीटल आशीर्वाद अटिपा वशीर्वाद कत आशीर्वाद ना वासी इपड़ी इतना मोशे देवन वीपड़न कार्य देवन अच्छी आमेन ना वासी आंवरे रहस्यों कार्यपड़ी अद्कु स्तोत्री वासी वासी सन्ोषम जोसेप वाक इव सहोद पिछड़ी कुलटा अम्मा वणंगे अनेबुक पड़ा कड़ा अड़ान सूल न दर्शन कलियाम दर्शन कल विडल दर्शन कलियाम अर्शन उन्डर सुल्हार उ ना वाला तलिया कीलिया वी उम्मीद इप आंदवर नमला पची नार्लि वचर अमेन हालेलुया आंदवर सुल्हार உங்களுக்குள்ள அந்த வல்லமை அந்த நீங்க போராளிகள் என்று சொன்னீங்க நீங்க தான் தேவர் ராஜ்யத்துல சத்துருவை எதிர்த்து அவنده தோல்வி அவنده சாபம் அவنده குறைவு அவنده கஷ்டம் அவنده ஏழ்மைகள் அவنده எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுற ஒரு போராளி குழுக்கள் தான் நீங்க ஆமென் இரல் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் உங்களுக்கு எதிராக சூழ்நிலை வரலாம் ஆனாலும் வெற்றி நமக்கு ஏனென்றால் நான் ஒரு எம்பவர்மேன் ஆமென் வல்லமையும் அதிகாரம் உடையவன் என்று சொல்லி அந்த ஆதி வாசிகள் என்ன செய்வாங்கலாம் அவனை கண்டு எப்படி அவன் வல்லமை அதிகாரம் உடையவன் என்று காண்றாங்க யுத்தம் பண்ணினதாலயா இல்ல சண்டையில வெற்றி பெற்றதாலயா இல்ல அவன் எப்படி காண்றாங்க அவனுடைய பிளஸ்ஸிங்க வச்சு அவன் ஒரு எம்பவர் என்று சொல்லி கண்டுபிடிக்கறாங்க எப்படி कार्यपा वीटल वन उड़े परी वी अड़ आशीर्वद
கர்த்தர் யோசேப்போட இருக்கார், கடவுள் இருக்கார் யோசேப்போட என்று சொல்லி அந்த உலக மனுஷன் கண்டு அவன்ட முழு சொத்து முழு டிபார்ட்மெண்ட் முழு அந்த மினிஸ்ட்ரியை கேண்ட் ஓவர் பண்றான். பண்ணிட்டு என்ன சொல்றான், அவனுடைய ஆசீர்வாதம் அவன் வீட்டிலும் அவனுடைய குண்டான வைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்த எகிப்திய வீட்டை ஆசீர்வாதம் வீட்டிலும் வெளியிலும், சொல்லுங்க வெளியிலும், வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வழியில் 50 மைலுக்கு அங்கால அவனுக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த தோட்டம் போன போது 1 லட்சத்துக்கு தான் தேங்காய் ஆயிந்ததான், இப்போ 5 லட்சத்துக்கு ஆயிதான். அப்படி ஒரு மாற்றம் வந்துட்டு ரிப்போர்ட் வருகுது, கணக்கு வருகுது. ஆடு மாடுகள் உழவுக்கு தான் வித்த இந்த வருஷம் கோடிக்கணக்கில் வித்திருக்கோன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆகுது அக்கௌண்ட் எல்லாம். போத்திபா பார்க்குறான், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இவ்வளவு காலம் ஒன்றும் இல்லாமல் இருந்தது, இந்த 100 வெள்ளிக்கு வாங்கின இந்த மனுஷன் வந்ததுனால தான் இந்த வெற்றியும் ஜெயமும் வெற்றி வாழும் ஆசீர்வாதமும் எனக்குண்டா இருக்கு, வீட்டிலையும் இருக்கு வெளியிலையும் இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறான், நம்பி கொடுக்குறான் பாருங்க. அப்போ பாருங்க, ஆகையால் அவன் தனக்குண்டான எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் மற்றண்டை குறித்தும் விசாரியா இருந்தான். யோசப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமுடையவனாக இருந்தான். இந்த வசனம் அப்படியே என்ன பிடிச்சி வச்சுறேன், அங்கே போகாத இதில் நில்லுன்ற மாதிரி. என்ன, யோசப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் உள்ளவனாக இருந்தான். இப்போ ஆண்டவர் அவனை எம்பவரை காட்டிட்டு இப்போ அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய தோற்றம் அவனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய முகம் அவனுடைய உருவம் அவனுடைய சரீர அழகை குறித்து விவரிக்கிறார். அமேன். ஆவியின் அலங்காரம் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. ஆவிக்குரிய அலங்காரம், அவருடைய கனி, ஆவியின் கனி, அவருடைய அலங்காரம், அவருடைய கிஃப்ட், அவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. நாங்கள் அப்படியான அழகும் சௌந்தரியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அமேன். அப்ப பாருங்க, அவன் அழகும், யோசேப்பு அழகான ரூபம், ரூபம் என்றானே தோற்றம், அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும். சௌந்தரியம் என்றா என்ன சொல்லுவாங்க, கள்ளமில்லாத கபடம் இல்லாத நல்ல பச்சை பசிலன்று இருக்கிற மரத்தை போல மதமதன்று இருக்கிறான் அப்படி சொல்லலாம். நான் இதை கொஞ்சம் படிக்கணும்னு நினைச்சேன், அந்த சௌந்தரியத்தை குறித்து மறந்துட்டேன். அப்படியான முகமுடையவனாக இருந்தானாம். ஓ, அது சொல்லு, அதெல்லாம் புற வருவோம். சௌந்தரியம் அழகும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள்னு அது ஒரு வசனம் இருக்கு. அழகான ரூபமாக இருக்கிறான் பாருங்க. அப்போ இந்த அடிமை எப்படியா இருக்கான், அடிமையாக விற்கப்படாமல் இந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு நாரும் தோளுமாக இருந்த ஒரு பிள்ளை அங்கே அடிமையாக போகலை. தகப்பன்ற நிறைய சொத்து நிறைய ஆசீர்வாதம், ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் கோழிய கழுதை எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் தான் மகன். அவனுக்கு வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. நல்ல செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன் நல்லா கொழுகொலன் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அந்த அந்த அவனுடைய அழகை குறித்து அதில் விவரிக்கிறாரு. ஆமேன். அழகு பாருங்க, தனக்குண்டான எல்லாத்தையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் விசாரியா இருந்தான். அதாவது இந்த எகிப்தியனும் எபிரேயனும் ஒன்றா இருந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அந்த யோசேப்பும் அந்த சகோதரங்களும் வார நேரம் அந்த பாணியிலேயே யோசேப்பு என்ன செய்கிறார், அவங்களுக்கு வேற சாப்பாடை வைக்கிறார். அந்த 11 சகோதரம் வார கதை உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வேற சாப்பாடை வச்சு இவருக்கு வேற சாப்பாடு வைக்கிறாங்க. ஏன்னா ஒன்றா இருந்து சாப்பிடல, அந்த அந்த ஒரு பிரிவு மட்டும்தான் இருக்கு. ஒண்டா இருக்கல, என்னடா பந்தியில் இருக்கல, அவர் அடிமை, நான் மீட்கப்பட்டேன், நான் சுயாதீனன், ரத்தத்தால் மீட்கப்பட்டேன் நான். ஆகையினால அந்த இது இல்லாமல் மற்ற எல்லாத்திலையும் ஒண்டா இருக்கிறாங்க. அப்போ சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானனி மனைவி யோசேப்புடைய யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சயனி என்றார். இந்த வசனத்திலேருந்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். இப்போ என்னென்றா, இந்த யோசேப்புடைய மனைவி ஏன் இவ்வளோ விரும்பினாள்ன்றதுக்கு முதல் காரியமே பதிலாக இருக்கு. யோசேப்புடைய எஜமான் போத்திபாவுடைய மனைவி, இப்போ போத்திபா வெளியில் போகிறான், யோசேப்பு வீட்டில் இருக்கிறான்,
ஜோசேப்போட வேலைக்காரர்கள் இருக்காங்க யோசேப்பு அங்க இருக்கனே எஜமானுடைய மனைவியும் இருக்கறாள் ஒரு மினிஸ்டர் வைஃப் இருக்கற வீட்ல அவனும் இருக்கறான் அப்ப அவنده வேல ஆபீஸ்ல பாக்குறதுக்கு அவ உள்ள போற நேரம் இவள ஒவ்வொரு நாளும் இரிட்டேட் பண்றது அவன் சொல்றான் என்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் எஜமான் நின்ற கையில தந்தி உன்னை தவிர மற்ற எல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல் மீ எனக்குள்ள எல்லாம் அவன் கட்டுப்பாடா இருக்கு நீ மட்டும்தான் விலக்கி வச்சிருக்கார் ஆகையினால அவன் என்ன சொல்றான் அவன் தன்னுடைய எஜமானுடைய மனைவி சொல்லுக்கணங்காம அவளை நோக்கி இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை அடிமை சொல்றான் இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் இல்லை ஏன்னா நான் தான் எம்பவர் நான் தான் வல்லமை அதிகாரம் உடையவன் சபையே நீங்க வல்லமை அதிகாரம் உடையவன் அல்லேலூயா உங்களுக்குள்ள அந்த வல்லமை அதிகாரத்தை வச்சிருக்கிறார் ஆளுகிற அந்த தன்மையை வச்சிருக்கிறார் ஆள்றன்னு சொன்னா நீங்க எல்லாம் ராஜாக்களா இருக்கிறீங்க பேதுரு சொல்றார் நாங்க எல்லாம் ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் அப்ப நாங்க இந்த எம்பவர் ஆளக்கூடியவர்கள் வல்லமை அதிகாரம் உடையவர்கள் இதோ நான் உங்களை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறேன் எதற்கு போய் போய் கையை வைங்க தொப்பு தொப்பு சபையில் அரும்பிலட்டும் அட இவன் ஒரு பவரான மனுஷன் ஒரு வல்லமை அதுக்கு தரல எதுக்கு தந்திருக்கார் நீங்க இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆண்டு எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கிறதுக்கு தேவன் இந்த பூமியில நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார் அல்லேலூயா அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணும் சூழ்நிலை இருக்கலாம் அப்படியும் பிரச்சனை இல்லை எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் எனக்குள்ள இருக்கிற வல்லமை எண்ணி பாருங்க நினைச்சு பாருங்க நீங்க வல்லமை அதிகாரம் உடையவர்கள் என்னால போத்திப்பாட வீடு ஆசீர்வதிக்கப்படுது என்னால வெளியில இருக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது இப்ப இவள் என்ன செய்கிறாள் என்னுடைய சயனி என்றா நல்ல வசனம் அது என்னோட ஒண்டா இருப்போம் பா அப்படின்னு சொல்ற அப்ப இதுல இந்த ஏதேன் தோட்டம் ஏதேன் தோட்டத்தில் இந்த சர்பன்ட் வாஸ் ஹன்னிங் என்றா தந்திரம் உள்ளதா இருந்தான் பாம்பு ஏதேன் தோட்டத்தில் தந்திரமுள்ள ஒரு மிருகமாக இருந்தான் எல்லா மிருகத்தையும் விட இந்த சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்ததான் அதுதான் இங்கே வருகுது எங்கே வருகுது போத்திப்பாட வீட்டில் ஏனென்றா ஆதாம் ஏவாள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஒரு புதிய சிருஷ்டி ஒரு கனி உலகமே இல்லாமல் பாவம் இல்லாமல் வாழுகிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை அன்னைக்கு கெடுத்தது இன்றைக்கு யோசேப்புடைய ஆசீர்வாதத்தையும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கெடுக்கிறதுக்கு இங்க இந்த சர்ப்பம் போத்திப்பாட வீட்டில் வேலை செய்யுது என்னண்டு அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்தும் என்னுடைய ஆண்டவன் விசாரியாமல் நமக்குண்டான எல்லாவற்றையும் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பு கொடுத்தார் சபையே இப்போ இதை நான் இப்படி கேட்குறேன் நம்மட வாலிப பிள்ளைலாம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற வாலிபர்களே கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற போதகர்களே அதில் நானும் மோரால் இப்படி ஒரு சூழ்நிலை அழகான ஒரு இடத்துல யாரும் இல்லாத இடத்துல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நம்மளோட பாசையில் மொழியில் நல்ல சந்தர்ப்பம் கொண்டு வருகுது ஊழியக்காரனே ஊழியக்காரியே வாலிபனே வாலிப தம்பியே நீ எப்படி இருக்க போற எப்படி இருக்க போறோம் வல்லமை அதிகாரம் உடைய நாங்க இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பாவிக்க போறோம் எப்படி இருக்க போறோம் அதனால தான் அதெல்லாத்துக்கும் விலகிறவன் என்று கண்டுதான் ஜோசப்பை கத்தர் ஆசீர்வதிச்சார் அல்லேலூயா
அப்ப பாருங்க இந்த வழிபடுதல் 12 லேயும் அதான் சொல்லுது. எப்படி மோசம் போக்கின பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இப்ப ஆண்டவருடைய வருகை அந்த யுத்தம் அந்த கடைசி நாளில் இப்படியான பிசாசானவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நம்ம வீட்டில் போய் வாசிங்க 12:9 வழிபடுத்த. எப்பொழுதும் மீறலுக்கும் மொழிக்கும் யுத்தம் இருக்கு, எப்பொழுதும் சாபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் யுத்தம் இருக்கு, எப்பொழுதும் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் யுத்தம் இருக்கு, எப்பொழுதும் நோய்க்கும் சுகத்துக்கும் யுத்தம் இருக்கு. ஆகையினால இந்த வல்லமையும் அதிகாரமும் நமக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னால் எதுவும் எங்களை ஒன்றும் பண்ண மாட்டாது, பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி வாழ்வு, சுக வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு, நன்மையான வாழ்வு, என்னால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுற வாழ்வு, எனக்கு ஒன்றுமில்லாமல் போனாலும் சரி நான் இருக்கிற இடத்துல அந்த எஜமானுடைய வாழ்க்கை என்னால் செழிப்பாக மாறும். அதான் அந்த எம்பாவர். அதனால தான் மியூசியத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த யோசேப்புடைய பேரை அங்கே பதிவு செய்து அந்த தொல்பொருள் காட்சி சாலையை பார்க்க போகிறவங்க எல்லாம் வேதாகமத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருந்தான் பண்ணையா அவனுடைய பேர் வச்சுருந்தாங்க. ஜோசப் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். எங்களுடைய எகிப்து தேசம் முழுவதும் இன்றைக்கு பஞ்சத்தால் அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறன்னு சொன்னால் அதற்கு காரணம் யோசப் என்று சொல்லி அவனுக்குள்ள வல்லமையும் அதிகாரமும் இருந்தன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் போகிற மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டே வராங்க. ஆமென். அப்படியாக இருந்தால் இன்றைக்கு நாங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த வல்லமையும் அதிகாரமும் நம்முடைய குடும்பத்தில் வேலை செஞ்சு கொண்டே இருக்கணும், ஊழியத்தில் வேலை செய்யணும், குடும்பத்தில் வேலை செய்யணும், தொழிலில் வேலை செய்யணும். இந்த வல்லமையும் அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்தால் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்றைக்கு இந்த நன்மைகள் தாவுடைய ஆசீர்வாதங்களை இன்றைக்கு தாரா முட்டை தங்க முட்டை மாதிரி தான் எல்லாரும் நினைக்கிறது. என்ன ஒரு தாரா இருந்து தான் அந்த தாரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க முட்டை போட்டு தான் வந்தேன். நாங்கள் படிச்சிருக்கோம். அப்போ அந்த வீட்டுக்காரன் பார்த்தானா, அடடா எவ்வளவு நல்ல ஒரு தாராவை நாங்கள் வளர்த்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்க முட்டை போடுது, ஆகையினால இதை கிழிச்சு இதை வெட்டி எடுத்துட்டான் முழு தங்கத்தையும் கொண்டா எடுத்துடலாம். அதான் அந்த ஆசை. எல்லா ஆசையும் தீமைக்கு வேறாக இருக்கான். செக்ஸாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீமைக்கு ஆசையை தூண்டுகிற இதுக்கு எங்களோட பவரும் எங்களோட வல்லமையும் வேலை செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. தீமைக்குள்ளே போகிறதில்ல, நாங்கள் மீட்கப்பட்டுட்டோம். நாங்கள் புதிய ஜாதி, புதிய இனம், புதிய மக்கள். ஆமென், அல்லேலூயா. நாங்கள் தொடர்ந்து இதை பார்ப்போம், டைம் போனதே தெரியலை. அப்போ பாருங்கள் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது. அவள்கிட்டயே கேட்குறான், இதவள்கிட்ட இருளத்தை பார்த்து கேட்குறான், தோல்வியை பார்த்து கேட்குறான், சர்ப்பத்தை பார்த்து கேட்குறான், கண்ணிங்கை பார்த்து கேட்குறான், தந்திரத்தை பார்த்து கேட்குறான். எப்படி நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதான் பாஸ் ஸ்டெடியான தீர்மானம் விடுங்க, ஸ்டெடியான ஒரு முடிவெடுங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, உங்களுக்கு என்னால் உங்களால் என்ன முடியும், என்னென்னவெல்லாம் உங்களால் செய்யலும் என்றதை எண்ணி பாருங்க. ஏனென்றா சிலுவையில் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ஆமென். எதுக்கு அவரே அந்த பெரிய லூசிபரையும் அவருடைய சேனையும் சிலுவ மரத்தால் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவனுக்கு விரோதமாக அவர் எழும்பாத படிக்கு தேவன்ற சித்தத்தை செய்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3rd உயிரோடு இழந்தார். எல்லாரும் சொல்கிறாங்க அவர் சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, அது பொய்.
இயேசுவை சிலுவையில் அடித்தது உண்மை, இயேசுவை வாதிக்க வச்சது உண்மை, அவரை சவுக்கால் அடித்தது உண்மை, அவருடைய சரீரத்திலேருந்து ரத்தம் அடிஞ்சது உண்மை, அவர் வேதனைப்பட்டது உண்மை, அவருடைய கடைசி ரொட்டு ரத்தம் வரைக்கும் நம்முடைய பாவத்துக்காக அவருடைய ரத்தம் சிந்தினது உண்மை. ஆனால் அவர் மரிக்கல. என்னடா நாம் ஈஸ்டர் சண்டே எல்லாம் கொண்டாடுறோம், மறிச்சாரா? இல்லை, பெரிய வெள்ளிக்கிழமையில் அவர் உயிர் தெழுந்தது. அவர் மறிக்கல தெரியுமா? பிசாசு அப்படி தான் நினைக்கிறான், அவர் செத்துட்டாரு. இல்லை, அவர் தான் தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் சொல்றார், பிதாவே என்ற அவர் எம்பவர், அவர்கிட்ட வல்லமை அதிகாரம் இருக்கு. அவர் சொல்றார், பிதாவே என்ற ஆவியை நான் உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன். அவர் செத்த உடனே எல்லா கூட்டவனுக்கு நாம் அடித்ததால் தான் இந்த வல்லமையான மனுஷன், குருடரை பார்க்க வச்சவர், சப்பானியை நடக்க வச்சவர், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர், எவ்வளவு வல்லமையான மனுஷன், இன்றைக்கு நாங்கள் அடித்ததுனால செத்துட்டான்னு சொல்லி சாத்தாண்ட உலகம் சந்தோஷப்படுகிறது, இன்றைக்கும் சந்தோஷப்படுகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் மரிக்கல, அவர் தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதான் அந்த வல்லமை. இன்றைக்கு நாங்கள் மறிக்கணுமாண்டா, பிதாவே இந்த ஆவியோ உங்ககிட்ட தாரம் எடுத்துறேன்டா, எடுக்காது. அவர் டைம் வச்சிருக்காரு நமக்கு. இந்த வெற்றி வாழ்வு, சுக வாழ்வு, ஆசீர்வாத வாழ்வு, ஒரு எம்பவர் ஜீவியம், வல்லமை, அதிகாரத்தை அவருடைய நாமத்துக்கு, அவருடைய ராட்சியத்துக்கு பயன்படுத்தி நாங்கள் எல்லாரும், சபையார் எல்லாரும் இந்த வல்லமையும் அதிகாரமும் உடையவர்களாக இருந்தால் எல்லாரும் வந்து நம்மளை வணங்குவாங்க. கண்களை முடிச்சு வைப்போமா? இயேசுவின் நாமத்தினால பிதாவே, நாம் இந்த பாடலை பாடிக்கிறதே நாங்கள் ஜெப நிலையில் இருப்போம். ஹல்லேலூயா.